எக்ஸசைஸ் 12.1 கொஸ்டின் நம்பர் 8மா இல்லாட்டி ஏபிசின்னு மூணு பூலியன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன், பூலியன் மேட்ரிக்ஸ்னால் ஆல் த என்ட்ரிஸ் மஸ்ட் பி ஐதர் 0 or 1, 0 1 காம்பினேஷனில் இருந்தால் தான் அது பூலியன் மேட்ரிக்ஸ். இங்கே கொடுத்துருக்கிறது பூலியன் மேட்ரிக்ஸ், ஃபைண்டு ஏஆர்பி இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் ஓஆர்ஆர்மா ஏஆர்பி. அப்போ நம்ம நார்மலாக இப்போ ஆர்னா ட்ரூத் டேபிள் படி 10 இருந்தால் அதோட ரிசல்ட் 1மா, 0 1 அப்படின்னு இருந்தாலும் அதோட ரிசல்ட் 1மா, 0 0 இருந்தால் தாம்மா 0 1 1 இருந்தாலே 1 தான். ஆறுனா ஏதாச்சும் 1 1 இருந்தாலே அது என்னதான் 1 தான். இப்போ நான் வந்து இது ரெண்டையும் ஆர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் A11னா A11 கூட தான் கம்பேர் பண்ணும். இப்போ 1 or 0னா 1, அடுத்து பாருங்கள் 0 or 1னாலும் 1, அடுத்தது 1 or 0னா 1, அடுத்தது 0 or 1னா 1. எனக்கு ஒரு இடத்துல 1 இருந்தாலே 1 or 0 1, 0 or 1 1, 0 0னா தான் 0, 1 1னாலும் 1 தான். அடுத்தது கம்பேர் பண்ணுங்கள் 0 1 1 1 0 1, 0 1 1 1 0 1, அடுத்தது பாருங்கள் 1 1 1, அடுத்தது 0 0 இருக்கிறதுனால 0, 0 0 இருக்கிறதுனால 0, 1 1 இருக்கிறதுனால 1. நெக்ஸ்ட் ஏ அண்டு பி, அண்டு அப்படின்னா ரெண்டுமே 1ஆக இருந்தால் தாம்மா 1 போடணும், இல்லைன்னா என்ன தான் போடணும், 0 தான் போடணும். இது அண்டோட கண்டிஷன். 1 1னா 1, 0 1னா 0, 1 0னாலும் 0, 0 0னாலும் 0. சரியா, இப்போ பாருங்கள் 1 0 ரிசல்ட்டு 0, 0 1 ரிசல்ட்டு 0, 1 0 0, 0 1 0, 0 1 0, 1 0 0, 0 1 0, 0 0 அதுக்கடுத்து 1 0 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 1, ரெண்டுமே 1 1 வந்துருக்கு, அதனால இங்கே 1. ரெண்டுமே 0 0 வந்தாலும் என்னதான், 0 தான். அப்போ 0 0 0 1 1 1. அண்டுனா ரெண்டுமே சேமாக இருந்தால் அந்த சேமாக உள்ள ஆன்சரை போடணும். ரெண்டுமே 0வாக இருந்தாலும் 0 தான், மாறி மாறி இருந்தாலும் 0 தான். ஆறுனா ஏதாச்சும் 1 1 இருந்தாலே 1 போட்டுக்கலாம். இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே, ஆனால் இங்கே வந்து 3 இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கேல்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அண்டு சி போடணும். நான் ஏஆர்பி இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுனால அதை டைரெக்டாக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டேன், அண்டு சி போட்டிருக்கேன். இப்போ இங்கே அண்டுங்கிறதுனால ரெண்டுமே 1ஆக இருக்கிற இடத்துல 1 போடணும், மாறி மாறி இருக்கிற இடத்துல 0 போட்டுக்கணும். அதே கண்டிஷன் தான் இந்த பார்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். நான் இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுனால ஃபிட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இல்லை 4th சப் டிவிஷன்மா, இங்கே அதே மாதிரி ஏ அண்ட் பி முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை எழுதிட்டேன். ஆர்சி இப்போ நான் இங்கே ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அதனால் ஏதாச்சும் 1 1 இருந்தாலும் என்ன போடணும், 1 போடணும். 0 1னா 1, 0 1னா 1, ரெண்டுமே 0 0, 0 1 1. அடுத்தது பாருங்கள் இது எல்லாமே 0க்கு, இங்கே 2 1 இருக்குது. இப்போ இது ரெண்டு இடத்துல 1 போட்டு மற்றெல்லாம் 0. இங்கே 4 இடத்துலையுமே 1 இருக்குது. 6னா ஏதாச்சும் 1 1 இருந்தாலே 1 போடலாம். ஸோ 1.